எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 17 லட்சம் ரூபா பட்ஜெட்டில் 2 பெட்ரூமோட கட்டியிருக்கிற ஒரு டியூப்ளெக்ஸ் வீடு, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீட்டில் பயோ செப்டிக் டேங்கும் வச்சுருக்காங்க. இந்த வீடு எப்படி இருக்குது, இந்த வீடு கட்டுறதுக்கு என்ன மாதிரியான மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்ன ரேட்டில் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடு 21x46 சைஸ் இருக்கிற லேண்ட் ஏரியாவில் 21x40 சைஸில் மட்டும் கட்டியிருக்காங்க. அதாவது 840 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் டியூப்ளெக்ஸ் ஹவுஸாக கட்டியிருக்காங்க. இந்த வீடு கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டுடைய எலிவேஷனை பார்க்கும்பொழுது சிம்பிளாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டியூப்ளெக்ஸ் ஹவுஸாக கட்டியிருந்தாலுமே ஃப்ரண்ட்டில் வந்து ரூம்ஸ்லாம் எதுவும் இல்லாததால் இதனுடைய எலிவேஷன் வந்து பெருசாக தெரியல. கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் தான் எலிவேஷன் நமக்கு தெரியுது. அதனால் இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது. இருந்தாலும் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய டிசைனை பார்க்கும்போது மாடர்னாக அழகாகவே இருக்குது. கலர்ஸும் பார்த்திங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணாமல் டீசெண்டாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா வாலை கொஞ்சம் வெளியே எக்ஸ்டெண்ட் பண்ணி ஸ்ட்ரைப் லைன் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லாயிருக்கு. வீட்டுடைய ஃப்ரண்ட்லேயே பார்த்திங்கன்னா பார்க்கிங் ஏரியா தான். இந்த ஏரியாவுடைய சைஸ் வந்து 8.25x11 அடி. இந்த வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறவங்களும் சரி, இல்லை ரோட்டில் போகிறவங்களும் சரி, ஃபஸ்ட்டு பார்க்குறது இந்த வீட்டுடைய இந்த பார்க்கிங் ஏரியாவாக தான் இருக்கும். அதில் 3 சைடு வால்லையுமே நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. அதில் 1 சைடு வாலில் உங்களுக்கு பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க, அதுவும் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் அழகாக இருக்குது. அதே மாதிரி அதுக்கு இந்த சைடு வாலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேப் கேப்பாக விட்டு அதை ஒரு டிசைன் பண்ணி அதில் லைட்டிங்கும் கொடுத்துருக்காங்க, அதுவும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு மெயின் டோர் இருக்கக்கூடிய வாலை கூட பார்த்திங்கன்னா பிரிக் கிளாடிங் ஒர்க் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த மெயின் டோரும் பக்கத்தில் இருக்கிற விண்டோவும் டீ கூட்டில் தான் பண்ணியிருக்காங்க. இந்த டோருடைய டிசைன் பார்த்திங்கன்னா மாடனாகவும் இருக்குது, அதே சமயம் பழச ஞாபகப்படுத்துகிற மாதிரியும் இருக்குது. வாசக்காலில் சாமி ஃபோட்டோ வைக்கணும் அப்படின்றது எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி டப்பாக்குள்ளே வச்ச மாதிரி ஒரு டிசைனில் வச்சுருப்பாங்க. ஆனால் இவங்க வாசக்காலுக்கு மேலே வச்சு அழகாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டோரில் இருக்கக்கூடிய டிசைனும் சைடில் அறிவு காலில் இருக்கக்கூடிய டிசைனும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது, மாடர்னாகவும் இருக்குது. இப்போ மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய ஹால் ஏரியா தெரியுது. இதனுடைய சைஸ் பார்த்திங்கன்னா 19.5x12 அடி. இங்கே இருக்கிற டைல்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த வீடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அனுஜ் பிராண்டோடைய டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க. 2x2 சைஸில் போட்டிருக்காங்க. இந்த ஹால்லையே பார்த்தீங்கன்னா வால்லையே அட்டாச் ஆன மாதிரி ஒரு சின்ன டிவி ஷோ கேஸ் வச்சுருக்காங்க. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா 2 அழகான டிசைனர் ஃபேனு, சென்டரில் ஒரு அழகான லைட் போட்டிருக்காங்க. சின்னதாக இருந்தாலும் பூ டிசைனோட பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வாலே அட்டாச் ஆன மாதிரி 2 செல்ஃப் கொடுத்துருக்காங்க லைட்டிங்கோட. அதோட இந்த கார்னரில் படிக்கட்டு ஏரியாவுக்கு கீழே ஒரு வாட் பேஷன் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே வரக்கூடிய மெயின் டோருக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனுடைய என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா வாசக்கால் வைக்கல, சிவில் ஒர்க்லேயே வாசக்கால் மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு அது உட்டு மாதிரியே தெரிகிற மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சன் ஏரியாவுடைய சைஸ் என்ன அப்படின்னா 10x11. இங்கே இருக்கக்கூடிய கிச்சன் மேடையில் கிரானைட் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வால்லையே அட்டாச் ஆன மாதிரி உங்களுக்கு ஷெல்ஃப்ஸ்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கிச்சனுக்கு ஆப்போசிட்டில் 2 பெட்ரூம் இருக்குது. முதல் பெட்ரூமுடைய சைஸ் 10x10. இந்த ரூம்லேயும் வால்லையே அட்டாச் ஆன மாதிரி ஷெல்ஃபு சிவில் ஒர்க்லேயே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ரூமில் அட்டாச் பாத்ரூம் ஒன்று இருக்குது, அதனுடைய சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6x4. நெக்ஸ்ட்டு 2வது பெட்ரூமுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 10x8. இங்கே இருக்கிற அட்டாச் பாத்ரூமுடைய சைஸ் 4x5. இங்கேருந்து மாடிக்கு போகிறதுக்கு படிக்கட்டு ஹால்லேயே கொடுத்துருக்காங்க. அது சாதாரண மாடலில் கொடுக்காமல் ஃப்ளோட்டிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அதோட அந்த படிக்கட்டில் ஸ்டீல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ஹாலோடு சேர்த்து பார்க்கும்பொழுது அதனுடைய லுக்கு வந்து அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் படிக்கட்டுக்கு ஒட்டின மாதிரி இருக்கிற சைடு வால் ஃபுல்லாகவே வால்பேப்பர் ஒட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் படிக்கட்டு ஏறும்போது பார்த்தீங்கன்னா அந்த சீலிங்கில் அழகான லைட்டிங்கும் தொங்க விட்டுருக்காங்க.
படிக்கட்டு ஏறி போனதும் நமக்கு 12x12 சைஸில் ஒரு ஹால் இருக்குது. இந்த ஹாலை வந்து நம்ம எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், மல்டி பர்பஸ்க்காக வச்சுக்கலாம். இந்த ஹாலில் இருக்கக்கூடிய ஒரு சைடு வாலில் பார்த்தீங்கன்னா அழகான டிசைனில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியா வீட்டுடைய சென்டரில் இருக்கிறதால மாடி பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிஞ்சிருச்சு, பேக் சைடு பாதியும் ஃப்ரண்ட் சைடு பாதியும் இருக்கிற மாதிரி. பேக் சைடு மாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த படிக்கூண்டுக்கு மேலே உங்களுக்கு வாட்டர் டேங்க் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடு போனோம்னா அங்கே வந்து சன் ஷேடில் கேப் கேப் விட்ட மாதிரி பர்கோலா மாதிரி லைட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அது ஃப்ரண்ட் சைட்லேருந்து பார்க்கும்பொழுது எலிவேஷனுக்கு கொஞ்சம் அழகாக சேர்க்கலாம், அதனால் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃப்ரண்ட்டில் மெயின் டோருக்கு பக்கத்தில் மட்டும்தான் ஜன்னல் வந்து வுட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லா இடங்கள்லையுமே யூபிவிசி விண்டோ தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற அந்த ஒயரிங்கு சுவிச்சஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாலிகேப் ப்ளஸ் ஆர்பிட் இந்த ரெண்டு பிராண்டை யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. பாத்ரூமில் இருக்கிற இந்த வெஸ்டர்ன் க்ளோசெட்லாம் பேரிவேர் வர்மோரா இந்த ரெண்டு பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் அப்புறம் கிச்சனில் இருக்கிற டேப்ஸ் எல்லாம் சோமானி பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுடைய பேஸ்மெண்ட் போடுறதுக்கு ஃப்ளைஆஷ் பிரிக்கு அப்புறம் சிமெண்ட் வந்து செட்டிநாட் சிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டுடைய பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் 840 ஸ்கொயர் ஃபீட்டும் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து 300 ஸ்கொயர் ஃபீட்டும் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக 1140 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா இருக்குது. இதுக்கு 1600 பெர் ஸ்கொயர் ஃபீட் ரேஞ்சில் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுடைய டோட்டல் பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 lakhs முடிச்சிருக்காங்க. 1600 பெர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் இன்றைக்கி பண்ண முடியாது, விலைவாசியெலாம் ஏறி போச்சு இல்லையா. இவங்க 1800 பெர் ஸ்கொயர் ஃபீட்டில் இப்போ பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வுண்டர்பார் கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த வீடை கட்டினதும் அவங்க தான் காஞ்சிபுரம் சென்னை இந்த ஏரியாக்களில் இவங்க பண்ணி கொடுக்குறாங்க. இவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு, வேணும்னா நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணி டீடெயில்ஸ் கேட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.